பணவீக்கம் குறைந்தால் விலைவாசி குறையும். பிரதமர் நம்பிக்கை. கைவீக்கம் பெருசாகினே போகுது கண்டி. குறைஞ்சா போட்டே காணும். என்னடா மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, காசு இல்லாம நாங்க அலைஞ்சிட்டு இருக்கோம். எப்படா மேட்ச் நடத்துறது? கேரல் அப்படினா அது பழைய மெத்தடு, கலெக்ஷன் ஆகும், ஜாலியாவும் இருக்கும். மேல் வை, தல்கன் எட் மேல் வை, பவுடர் எடுத்து கிட்ட வை, கால் போடியே பிச்சு வை, மெனக்க செக் ஆத் வை, பம்ப் அடிச்சு தண்ணி வை, லிங்க வித் மேல் போட், பேண்ட் போட், சட்டி போட், சிக் சட்டி போட், பேண்ட் போட், மேக்கப் போட், மேக்கப் போட, மேக்கப் போட், மேக்கப் போட், குயிக்கு போட், சட்டி போட், குயிக்கு போட, குயிக்கு மேக்கப் போட, மேக்கப் போட, குயிக்கு குயிக்கு போட, மேக்கப் போட, குயிக்கு குயிக்கு போட, மேக்கப் போட, மேக்கப் போட, மேக்கப் போட, கை குடுங்க. தகர டப்பாவ மேளமாக்கி தாளம் தப்பாம நீயும் வாசி, கட்டிங் போட்டாக்கா டக்கராச்சி, ராவா விட்டாக்கா கிக்கு மச்சி, ராவா விட்டா தான் கிக்கு மச்சி. கல்லா கட்டணும் நம்ம பாட்டு, ராத்திரி பகலாக ரவுசு காட்டி, கும்தா கும்தலக்கா கும்மா கும்மா, வெளியே வந்து பாரு அம்மா அம்மா. போடா துட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, வந்துட்டு எனக்கு வசலுக்கு துட்டு இல்லையாமா. என்னடா என்னடா இடத்த காலி பண்ணுங்கடா. வந்துட்டானுங்க ஓசி கிராக்கிங்க. நான் ஓசியா? அதான் மாமா, இளவசம் நீ நானு, இளவசமா நான் கூட, இளவசமா எல்லோருமா, இளவசமா ஆகிட்ட மாமே. நாம துண்ணு சோத்த வெளிய தல கட்டண மாமே. அது கட்டணமா? அதான் மாமே, திட்டு திட்டு துட்டு துட்டா, சோக்கு சோக்குடா, மாமா பாட்டு சோக்குடா, டேக்கு டேக்குடா இன்னும் ஒரு டேக்குடா, டேக்கு டேக்குடா இன்னும் ஒரு டேக்குடா. பெட்ரோல் வேலை ஏத்தினாக்க ஆளாளுக்கு எகுறா, மோட்டர் வேலை ஏத்தினத யாரு வந்து கேக்குறா? ஏதேதோ இலவசமா தர்றாங்கல்லாமே, நம்ம கட்சிகள் ஒரு காய கேக்கலாமே. கரிட்டு மச்சா, டக்கர் மச்சி, ஏண்டே தோரா ஊர் சுத்த கிளம்பிட்டாரு, முதல்ல ரேஷன் வாங்கி கொடுத்து அப்புறம் போ சொல்லு, அப்புறம் ஏன் உயிரை வாங்கிட்டு கூடாது? அந்த கூட்டத்துல எல்லாம் நம்மளால நிக்க முடியாது, வேலைய பாருங்க. வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காம எடைய பார்த்து வாங்கிட்டு வா. இதுலதான் சோறே திங்குறேன், தெரியுதா இருக்கு. அம்மா அம்மா, என்னடா ரேஷன் கார்டை பையன் எடுமா, நான் கடைக்கு போயிட்டு வந்துறேன். இப்பதான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன். எங்களுக்கும் பொறுப்பு இருக்குல்லம்மா. சரி, அந்த சட்டை பேண்ட் எல்லாம் எங்கம்மா போட்ட? பேக் சைடுல இருக்கு, போய் எடுத்துக்கப்பா. அம்மா போய் துருதுருதுன்னு எல்லா வேலையும் நீயே பாத்துருக்கியாமே, அப்படிதான் இருக்கணும். அப்பா ஆடுவோம், அச்சா கில்லி பறக்கும், அத தைப்பா கிரிக்கெட் நீங்க ஆடுங்கிறீங்க. மேட்சி பிச்சுன்றாங்க, கோடின்றாங்க, நாங்க எத்த கண்டோம், தெரு கோடியத்தான் கண்டோம். ஆடுங்க ஆடுங்க, ஒரே சேராகுத இதுல ஆடிடுங்க. சார் வணக்கம் சார், நான் இந்த நகர நல சங்க பிரசிடண்ட், 60 வருஷமா இந்த ஏரியில குடியிருக்கிறோம். ரொம்ப நாள் அலைஞ்சதுக்கு அப்புறம் கலெக்டர் ஆபீஸ்ல பட்டா கூட தரேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க தப்பா அழைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் சார். நாங்க சரியா தான் அழைக்கிறோம், கலெக்டர் ஆபீஸ்லயே பட்டா தரேன்னு சொல்லிருக்காங்க சார். அப்ப அங்கேயே போய் கேளு. ஏதோ கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து லெட்டர் வந்தா சொன்னீங்களே, அது நம்ம அனுப்பிச்ச மனுக்கு பரிசீலனை இருக்குன்னு பதில் வந்திருக்குங்க சார். பட்டா கொடுக்க லேட் பண்ணும்போதே நான் சொல்லல, இதுல ஏதோ விவகாரம் இருக்கும்னு. நீங்க நம்பல, இந்த ஏரியாவை கேசிபி குரூப்புக்கு இலவசமா குடுப்பாங்க. அவங்க நம்மள விரட்ட வந்திருக்காங்க சார், போர்டு நட்டலாம் சார். ஏ போர்டு எடுத்துப்பா. போறாங்க எல்லாம் இடிச்சு தள்ள போறாங்க, உங்க ஜாமான் கூட எடுக்காம எல்லாம் ஓட போறீங்க. இப்ப நீ அடி வாங்க போறா, நீங்க அதிகாரி, இவங்க எல்லாம் யார் சார்? முதல்ல இவங்களை போக சொல்லுங்க, நமக்குள்ள ஒண்ணும் பிரச்சனை வேணாம், பேசி தீர்த்துக்கலாம். என்ன பேசுற, என்ன பேசுற? அவனேதான் ஏண்டா இப்படி அதிகாரியை போட்டு அடிச்சு முடியலடா.
ஓடி வந்தா நொங்க எடுத்து விடாயடா. டேய் முதல்ல எங்கடா போங்கடா. டேய் அவங்களை எங்கயா போச்சடா? அவங்க எங்கயா போறீங்க? அப்புறம் பேசிக்கலாம். போங்கடா. காத்திருந்து காத்திருந்து கனவு கண்டது காலம். அந்த காலத்தின் உன்னதமான கனவு பூமி, வெந்து தனியும் விடுதலை காடு என்று அன்றே கனவு கண்ட அக்னி குஞ்சுதான் கையூர். வீர தியாகிகளின் விளைநிலம், விவசாய போராட்டத்தின் விதை நிலம். சின்ன பிள்ளையாய் வளர்ந்த குட்டி கிருஷ்ணன்தான் கையூரின் செல்ல பிள்ளை. வெள்ளமாய் பெருக்கெடுத்த விடுதலை வேட்கையில் துள்ளி விளையாடிய பிள்ளை கன்று இன்று வயதான சிங்கம். குட்டி கிருஷ்ணன் விடுதலை வரலாற்றில் ஒரு சிறந்த அத்தியாயம், அழியாத நினைவுகளின் அடையாளம். இமைகளுக்குள் விடுதலை வேட்கை கனந்து கொண்டிருக்கும் கருப்பு நெருப்பு துண்டுகளாய் நாளைய விடியலுக்காக போராட்டத்திலும் போர்க்களத்திலும் நம்பிக்கையூட்டிய, மரணமும் பயந்து ஒதுங்கி போன மாபெரும் மனிதராய் விளங்கும் குட்டி கிருஷ்ணன் அவர்களை பொருளாதார சுதந்திரத்தோடு சேர்ந்த பூரண சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்த சக தோழர்களுக்கு வீர வணக்கம் செய்வதற்காக அழைக்கிறோம். கூப்பிடுறாங்க பார்ப்பா, வாங்க போலாம். கோயில் திருவிழா பண்டிகைலாம் பார்த்துருக்கோம், ஆனால் இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. விடுதலை போராட்டம் ஜெயிலின்னு உங்களை பற்றி நிறைய சொன்னாங்க. 60 வருஷங்களுக்கு மேலே ஆச்சு. உசுரை கொடுத்து எதுக்கு சுதந்திரம் வாங்கணும்னு இருக்கு. எவ்வளவு ரத்தம், எவ்வளவு இழப்புகள். சுதந்திர போராட்ட வரலாறை பற்றி சொன்னால் இந்த பெருசுகளுக்கு வேற வேலை இல்லைன்னு கிண்டல் பண்ணுவீங்க. தாத்தா, ஏய் தாத்தாட்ட ஏதாவது கேட்டிங்களாடா? அவர் ஏதாவது பல ஞாபகத்தில் இருந்திருப்பார், தப்பாக எடுத்துக்காதீங்கன்னா. ஏய் ஊர்லேருந்து ஏதாவது ஃபோன் இருந்துச்சாடா? டேய் ரமேஷ், ஊரில் எங்களை போலீஸ் தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்கிறான். டேய் பழைய நம்பரில் பேசாதடா, போலீஸ் ட்ரேஸ் பண்ணுறாங்கடா. ரமேஷே ஒரு சிம்மோன் வாங்கிக்கிறோம். அதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம், முதல்ல கீழே போய் சாப்பிட்லாம், வாங்க வாங்க. இது தாத்தா, இது பாட்டி, இது சித்தப்பா, சித்தி, இது ஊரில் இருக்கிற மாமா, அது மாமி. இது நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எடுத்தது. இது ஊரில் இருக்கிற என் பெரிய மாமா. இதெல்லாம் யாரா? இவங்கெல்லாம் சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க. அப்போ மணிகண்டன், அபுபக்கர், சங்கர். தாத்தா இதில் நீங்கள்ல? அப்பா எனக்கு 12 வயசு. வைடா, உன்னால கடன் திருப்பி அடைக்க முடியாது. வைடா, எங்க அப்பா ரத்தத்தை சிந்தி உசுரை கொடுத்து காப்பாத்தின நிலை மோலாளி. எப்படியாவது கடனை அடைச்சிருந்த கருணை காட்டுங்க மோலாளி. கஞ்சிக்கே வழி இல்ல, கடனை அடைப்பானா? டேய் அவன் விரல பிடிச்சு பேசல வைடா. வேலை செய்ய சொன்னா விளையாட்டு போரு, ஊரை சுத்துறதுனா சொல்லு. டா வர்றான் பாரு, இழுத்துக்கிட்டு திரியறதுக்கு. இப்படியே சுத்திக்கிட்டே திரிங்க. அவன் நிலம் பறி போயிருச்சு தெரியுமில்ல? நிலம் பறி போனதும் தெரியும், பண்ணையாருக்கு எப்படி இவ்வளோ நிலம் வந்துச்சுன்னு தெரியும். சொல்லப்படாத மணி, எல்லாம் சரியாயிடும். உனக்கு தெரியாதப்பு, சார் சொன்ன மாதிரி தான் எல்லாம் நடக்குது. எங்கள் நிலத்தையே பிடுங்கிக்கிட்டு அதில் கூலி வேலை செய்ய சொல்கிறேன். யார்ட்டையும் வேலைக்கு போகக்கூடாதாங்கடா. பட்டணத்துக்கு
டேய் உர்ரா மணி ஏய் வாடா சாட்ட போய் சொல்லலாம். முதல்ல ஒரு பாட்டோட தொடங்குவோம். நம்ம பொழப்பே பெரும்பாடா இருக்கு. நம்ம இப்படி ரகசியமா கூடி பேசுறது முதலாளிகளுக்கும் போலீஸுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. ஏதாவது ஆகணும், அதுக்காக தான் கூடுறோம். கண்ணா நீ பாடு. அடி சேத்து நிலத்துல நாத்து சிரிக்குது, சேர்ந்து படிக்கணும் பாட்டு, அதை கேட்டு நடவேணும் நாத்து. நல்ல குரல், நல்ல பாட்டு, ஆனா இது மட்டும் பத்தாது. மக்களை பத்தியும் குறிப்பா இந்த உழைப்பாளிகளை பத்தியும் பாடணும். என்கிட்ட சில பாடல்கள் இருக்கு, தரேன். சரி சார். கண்டுபிடிச்சு விடணும். ஒருவேளை பீடி கடி குடிச்சு தோணுங்களோ? நாம என்ன நிலைமையில இருக்கோன்னு கொஞ்சம் கூட அந்த பயல்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இன்னைக்கு கையில கிடைக்கட்டும். வசங்க அப்பூ மணியும் அப்போ படி. இரண்டாம் உலக போர் ஜெர்மனிக்கும் பிரிட்டனுக்கும் மூண்டுள்ள சூழ்நிலையில் நமது நாடு முழுவதும் நடைபெறும் வேலை நிறுத்தங்களையும் விடுதலை போராட்டங்களையும் அடக்க முடியாமல் பிரிட்டிஷ் சர்க்கார் திணறுகிறது. பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் மூவரையும் ஒரு நாள் முன்பே ஏன் தூக்கில் போட வேண்டும்? புரட்சி குழுக்கள் பற்றி அரசின் கணிப்பு என்ன? சின்ன பசங்க எப்படி படிக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி நீங்களும் தினம் நாட்டு நடப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்களும் பத்திரிக்கை படிக்க பழகிக்கணும். ஊருக்குள்ள யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் நம்ம முதலாளிக்கு தாண்டா. யாராவன்? டேய் நீ புது மாப்பிள்ள இல்ல, நீ எப்படா வந்தவன்? நான் ராத்திரி பூரா இங்க தான் இருக்கேன். என்ன புது சேவடா நடக்குது? காலங்காலமா நடக்கிறதானடா. இங்க பாரு டேய், என்ன பாரு, கண்ணை தொட, மாலையை போடு. புது மாப்பிள்ள எப்படி இருக்கணும்? என்ன வெறும் நாரு, உனக்கு மிஞ்சினதே இதுதான். ராசா போடா வரும்டா. அங்கன்னத்தை பாக்குறவன், டேய் இன்னைக்கு தாண்டா நீ புது மாப்பிள்ள, அவர் தினத்தனா மாப்பிள. போ ராசா. பரவாயில்ல நான் இருக்கிறேன். இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. டேய் போன வாரம் நம்ம தெருக்குத்து பார்த்தோம்ல, இந்திரன் ஆகப்பட்டவர் என்ன செய்தார்? முனிவர் ஆத்துக்கு குளிக்க சென்ற பொழுது முனிவருடைய மனைவி குடிசையில் தனியாக இருக்கின்ற பொழுது இந்திரனாகப்பட்டவர் முனிவர் நம்ம முதலாளி எப்படியா ஊக்குட்டான், வரமாட்டான், எங்க போயிட்டான், ஓடியோ போயிட்டான், ரொம்ப வேகமா இருப்பான் போல் இருக்க. ஏடா அறிவு கட்டவன, இந்த பையன் வேண்ட தெரியலையா? முதலாளி நீங்க பாட்டில் உள்ள அவனை சமாளிக்கப்பட்ட மாதிரி எனக்கு தான் தெரியும். நீ எடுத்து சொல்லிருக்க மாட்டேன். புராணமே செஞ்சு கட்டிட்டேங்க. கல்யாணங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம்டா, வாழ்க்கையில ஒரே ஒரு நாள் தான் வரும். அவனுக்கு உங்களுக்கு இல்ல. இப்படி கதை கதையா சொல்லிட்டு இருக்கேன், அவன் சின்ன பிள்ளை மாதிரி ஓன அழுதான் ஒழிய ஓடியா போயிட்டான் முதலாளி. சரி சரி இது நீயே வச்சுக்க. சரி முதலாளி. ஏண்டா நீ ஒரு கல்யாணம் பண்ணிட்டா? என்ன பண்ணிட்டா போச்சு, எனது கல்யாணமா? ஐயோ என்ன விஷயமா வர சொன்னீங்க? பெரிய அறிவால் நடந்து மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு உனக்கு அறிவு வளர்ந்து போச்சா? அவனை சொல்றாரு. என்ன விஷயமா வர சொன்னீங்க? சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு மூளையில முடங்கி கிடக்கணும், இல்ல கஞ்சிக்கே வழியில பண்றேன். பள்ளிக்கூடம் எப்படி நடக்குதுங்க? நல்லா நடந்துகிட்டு இருக்கு. வேற என்ன விஷயம்? ஒண்ணுல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் பார்க்கலான்னு வர சொன்னேன். இந்த ஊர்ல நான் மட்டும்தான் பத்திரிகை படிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப உங்களுக்கும் வருது போல இருக்கு. இந்த கஞ்சி செத்த பசங்களை வைக்கிற இடத்துல வைக்கணும். என்ன சொல்கிறீங்க? டேய் வாதியாருக்கு வாழைத்தாறு பலாப்பழம்லாம் கொடுத்துருப்படா. பரவாயில்லைங்க, வரேன். வரட்டுங்களா? ஆ வாங்க வாங்க. அண்ணே முதலாளி என்னை எதுக்குன்னு அடித்தாரு? அவருக்கு நீ என்ன செஞ்ச? ஒன்றுமே செய்யலண்ணே. சரியா சொல்லி என்ன செஞ்ச? ஒன்றும் செய்யலண்ணே. அதனால தான் அடித்தார். Thank you.
இவளை யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் முத ராத்திரி என்னைக்கே பொண்ணை தூக்கிட்டு போயிருவாயின்னு தெரியுமில்ல இவளுக்கு. அப்புறம் ஏன் கழுத்துல விழுந்து செத்தா? ஆனா செத்ததுதான் செத்தா, பண்ணையர் கழுத்தை கடிச்சு நெரிச்சு கொண்டு செத்துருக்கலாம்ல பாவி மக. சக்கரத்தில் சுத்துகிற மண்ணு கலயமாகுது, பக்குவமா செதுக்கிற மரமும் கலப்பையாகுது. சொக்க தங்கம் தட்டி தட்டி நகையுமாகுது, ஒளி சொன்ன சொல்ல கேட்ட கல்லும் சிலையுமாகுது. மக்களோடு மக்களாக சேர்வது எப்போ? நீ மாத்தி யோசி மாத்தி யோசி மாறுதல் அப்போ. நம்ம ரத்த வேர்வ பாய்ச்சித்தானே பயிரும் செழிக்குது. எத்தனை நாள் பாடுபட்டும் என்ன கிடைக்குது? எரிமலைக்குள் உசுர போட்டு கதவை அடைக்குது. வயலும் கூட சிறைய போல மாறி போச்சுட, நம்ம வாழ்க்கை இங்க களத்து மேட்டில் கைது ஆச்சுட. செஞ்சோம் கடவுள் எங்கடா, வேதனல் கூட சொந்தமில்ல வாழ்க்கை போச்சிடா. அறுத்ததெல்லாம் போகுமிடம் ஆண்டை வீடடா. ஆண்டவனா எழுதி வச்சான் எண்ணி பாரடா. மண்ணில் போட்ட விதைகள் நாளை மரங்களாகுண்டா? மனதில் போட்ட தீயும் நாளை புரட்சியாகுண்டா? மண்ணில் போட்ட விதைகள் நாளை மரங்களாகுண்டா? உன் மனதில் போட்ட தீயும் நாளை புரட்சியாகுண்டா? கண்ணனா, மணி நேரத்தை பண்ணையார் புடிங்கிட்டார்ல, சுதந்திரம் கிடைச்சோடனே திருப்பி கொடுத்துரும்ல. அது வர்ற அரசாங்கத்தை பொறுத்தது. வெள்ளக்காரன் தான் ஓடிடுவான்ல. அந்த வெள்ளக்காரங்க போனா என்ன? இந்த கொள்ளக்காரங்க அப்பு, தேவகி இனிமே இங்க இருக்கிறது நல்லதில்ல. நம்ம வீட்டுக்கு கூட்டு போ. யோசிக்காத தேவகி, குழந்தைய தூக்கிட்டு நீ வீட்டுக்கு போ. பரவாயில்லையா அப்போ, உன்னை என்ன மாதிரி நினைச்ச? கண்ணனை சொன்னார சார். உட்காருங்க. அப்போ சார் இல்லை, உள்ளதா இருக்காரா? சார் ஏதா சொன்னாரா? தேவகி அக்காவா இன்னும் ஏன் ஊரில் உள்ளன்னு கேட்டார். வேற ஏதாவது சொன்னாரா? வேற ஒன்றும் சொல்லி. ஏங்க அண்ணண்ணா? நான் தேவகியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். வாழ்த்துக்கள். அநியாயத்தை தட்டிக்கிறவங்கள இந்த ஊர்ல இருக்காங்கன்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நடந்தது தனிப்பட்ட பிரச்சனை, சமூக பிரச்சனைன்னு வரும்போதும் இதே தைரியம் வரணும்.
வாத்தியார் இந்த பயல்களை நல்லா தான் தயார் பண்ணி வச்சிருக்காருல்ல. முதலாளி சொன்ன மாதிரி இவன் எங்கே போகிறானுங்க, யார்கிட்ட பேசுகிறாரு, கண்டுபிடிச்சி கொடுத்தோம், நிறையா சம்பாதிட்டோம், நிறையா பொருள் கிடைக்கும். தொட்டு தொட்டு ஆமாம். அது மாத்திரம் இல்லை, இந்த துறை இல்லை. எந்த துறை? காத்த மத்தவங்க என் துறையா அடிச்சா வெள்ளக்கார துறடா. அவரும் கவர்னர்கிட்ட கூட்டு போய் நிறையா துட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. சம்மானம் 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 துட்டுடா. எங்கேயும் போயிடக்கூடாது, என் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. தெரிஞ்சுதா? அப்போ நம்மளை யாரோ ரெண்டு பேர் பின்தொடர்ந்து வராங்கன்னு நினைக்கிறேன். மணி பண்ணையாரால தான் இருக்கும், அமைதியா போ. கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கடா, என் கையை இறுக்கா பிடிச்சிட்டாரு, எங்கேயும் ஓடிடப்படாது. ஏய் இங்கே போனாலும் ஓடப்படாது. நம்மளா? ஐயோ ஐயோ, கொண்டு விட்டாக்கிறா கொண்டு விட்டாக்கிறா. இங்க ஒளிஞ்சிருக்கியா? அதான் என்ன மட்டும் போட்டு துவச்சு எடுத்துட்டாருடா, துவச்சு எடுத்துட்டாருடா. ஐயோ நடக்க முடியாதே அப்பா. அப்பு மணி. ஆமா வணக்கம். வணக்கம். ஆ உள்ள போங்க. வாங்க தோழர்களே, ஆண்டு பசங்களே உட்காருங்க. வணக்கம். வணக்கம். இப்ப கொஞ்ச நாளா போலீஸ் கெடுபடி அதிகமா இருக்கு. இது தோழர் என்ஆர்கே கிட்ட கொடுத்துருங்க சார். இது மிச்ச எல்லாருக்கும் கொடுத்துருங்க சார். செல்வி செல்வி, பெரிய பெரிய தலைவர்கள் பேரெல்லாம் சொல்றீங்க, ஆனா யாரையும் எனக்கு காட்ட மாட்டேங்கிறீங்க. பக்கத்து ஊர்ல விவசாயிகள் மாநாடு நடக்குது, அங்க எல்லா தலைவர்களையும் பார்க்கலாம். உங்க ஊர் ஜனங்களை போலீஸ்காரருக்கும் பண்ணையாருக்கும் தெரியாம எப்படி கூப்பிட்டு வர போறீங்க? சாப்பிடுங்க. அதெல்லாம் எழுதுனது மணிதான், அவன் நிறைய எழுதுவான், நிறைய படிப்பான். தெரியும். இதெல்லாம் வாங்கிட்டு போய் படிக்கிறாங்களா இல்ல தூக்கி போட்டுறாங்களான்னு தெரியுமா? ஏன் மத்தவங்களுக்கும் புரியணும்ல? அப்படியா? இனிமேல் எல்லாருக்கும் புரியுற மாதிரி எழுதுறேன். அறிக்கைகளை நகல் எடுத்து எல்லா பகுதிகளுக்கும் அனுப்புறது செல்விதான். கொஞ்சம் துடுக்கா பேசும். சரியா தான் சொல்றாங்க. என்ன மணி சரண்டர் ஆயிட்ட? சரி தோழர், நாங்க கிளம்புறோம். சரி வாங்க. கொஞ்சம் இருங்க, நாங்களும் இயக்க வேலைக்கு வரக்கூடாதா? ஏன் வரக்கூடாது? கண்டிப்பா வரணும். அப்படி நீங்க வந்துட்டீங்கன்னா பெரிய மாற்றமே நடந்துரும். நாங்க அங்க வந்து என்ன செய்யணும்? பாத்தீங்களா, இது கூட ஒரு ஆண் கிட்ட தான் கேக்குறீங்க. நான் உங்ககிட்ட தான் கேட்டேன். ஏன் சொல்ல மாட்டீங்களா? கண்டிப்பா சொல்றேன் மணே. இத வரப்போ. சரி நான் வரேன். சரி. ஆஹா, அவர் வேலைய ஆரம்பிச்சிட்டார். ஒழுங்கா எழுது போ. பிச்சு விடும் பிச்சு. ஐயா உன்னை அப்பா கூப்பிடுறாரு. ஐயா போப்பா. வாங்க வாங்க வாங்க, மெதுவா மெதுவா. ஆமா, ஏதோ கணக்கு தெரியலன்னு சொன்னீங்களாமே, என்கிட்ட சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன்ல. ஆமா, என்ன கணக்கு அது? ஒருத்தர்கிட்ட 600 ஏக்கர் நிலம் இருக்கு. சரி, அதை 200 பேருக்கு பிரிச்சு கொடுத்தா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு ஏக்கர் நிலம் வரும்? 200 பேருக்கு பிரிச்சு கொடுத்தா ஒவ்வொருத்தருக்கும் என்ன கிடைக்குதோ தெரியாது, ஆனா உங்க ஒப்பனுக்கு நாம தான் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? இந்த இது வாத்தியார் வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்டுக்கலாம். என்ன நோண்டு நோண்டுதுரா இந்த பால் நண்டு. வாங்க வாங்க மெதுவா மெதுவா வாங்க வாங்க. ஐயா தம்பி, ஏதோ சந்தேகம்னு சொன்னியே, அது என்னன்னு சொல்லு. அதான் கண்ணு, என்கிட்ட கேட்டீங்கல்ல. அதான் அதான், ஒருத்தர்கிட்ட 600 ஏக்கர் நிலம் இருக்கு, அதை 200 பேருக்கு பிரிச்சு கொடுத்தா
ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ வரும் சொல்ற? எவ்வளவு சொல்ற? எவ்வளவு உங்களுக்கு? நாமோ யாரா சொன்னா? என்ன அதெல்லாம் என்ன இது? என்ன கணக்குன்னு கேக்குறேன். அன்னைக்கு அப்படிதான் சரித்திர பாடத்துல நம்மள ஆள்றது அந்நியன்னா அப்ப நாம எல்லாம் அடிமைகளான்னு எழுதி கொடுத்துக்கிற. உன் மனசுல என்னதான் நினைச்சுட்டு இருக்க? இது பொது அறிவு சம்பந்தப்பட்டது. இதுல என்ன இருக்கு? ஒரு புண்ணாக்கு வேணாம், புத்தகத்துல என்ன இருக்கோ அத மாத்திரம் சொல்லி கொடு. அதுக்கு தான் உனக்கு சம்பளம் தருது. என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குது? நீ என்ன காந்தியவாதியா? இல்ல, நிச்சயமா இல்ல. அப்புறம் என்ன வேண்டாத வேலை? புத்தகத்தை தகுறது போதும், முதல்ல அதெல்லாம் போய் அழிங்க. அவ்வளவுதானே, வர. மாமா, இனி என்னப்பா? இன்னொரு கணக்கு கேட்கவா? இன்னொரு கணக்கா? ஆள விடுறா சாமி. ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டெல்லாம் தெரியாது தம்பி. நாங்க பாடலாமா? பாடுங்க. அதோ அதோ நம் கொடி அழகான செங்கொடி, அதோ அதோ நம் கொடி அழகான செங்கொடி, அடிமை விலம் குடித்து சுக வாழ்வு தரும் கொடி. அதோ கெட்டு போங்க. என்ன, நம்ம திருவிழாக்கு போறோன்னு? என்னென்ன இது? இது அப்படியே சொல்ல வேண்டாம். முண்டோம் சொன்னேன்னு கேட்டியா? மாநாடு அது இதுன்னு போய் வம்புல மாட்டிக்கிறாதீங்கப்பா. பேசாம கோவிலுக்கு போனோமா, சாமியை கும்பிட்டோமா, பிரசாதம் வாங்கி தின்னமான்னு உழைக்கிற வழிய பாருங்க. ஏ அறிவாளி, வேலைய பாரு. ஏற்பாடுலாம் பிரமாதமா இருக்கு. எல்லாம் உற்சாகமா இருக்காங்க சார். ஆனா செலவுதான் ரெட்டிப்பு செலவு. கோயில் திருவிழானாலே ரெட்டிப்பு செலவு தானே. கிருஷ்ண மாமோ எங்களை மாதிரி பண்ணையர்கிட்ட கடன் பட்டிருக்காரு. அறுவடை முடியாம அவரால் வர முடியாது சார். அவ்வளவுதானே? நாளை காலையில எல்லாரும் ஒட்டுமொத்தமா கிருஷ்ண வயல்ல இறங்கி அருங்க. சாயந்தரத்துக்குள்ள அறுத்து முடிச்சிடலாம். எல்லாரும் மாநாட்டுக்கு போயிடலாம். அறுப்பு காலம் வந்ததே, நம்ம இருப்பு காலம் வந்ததா, வசந்த காலம் வந்ததே, நாம வசந்த காலம் வந்ததா. கண்ணீரால கோபத்திய அணைக்க கூடாது, அடகாத்துக்குள்ள புயல் இருக்கு மறக்க கூடாது. கண்ணீரால கோபத்திய அணைக்க கூடாது, அடகாத்துக்குள்ள புயல் இருக்கு மறக்க கூடாது. அறுப்பு காலம் வந்ததே, இருப்பு காலம் வந்ததா, வசந்த காலம் வந்ததே, நாம வசந்த காலம் வந்ததா. மாரிய மகன் இறந்து பாத்திட வேணும், மூன்று மாறி பெய்து பூமி கழிக்கணும், ஏறழித்து விவசாயம் பெருகிட வேணும், இந்த ஏழை உழவன் வளமுடனே வாழ்ந்திட வேணும். மச்சு வீடு வளர சீவானம் பொழியுது, நாம வச்சனத்தும் அவங்களுக்கு வச்ச கொடி காட்டுது. மல்லு கட்டி மல்லு கட்டி நாளும் பொழுது கரையுது, மனுஷனோட கன்னத்தில மறுபடியும் அரையுது. மல்லு கட்டி மல்லு கட்டி நாளும் பொழுது கரையும் காலம், மனுஷனோட கன்னத்தில மறுபடியும் அரையுது. காலம் வந்ததே, நாம வசந்த காலம் வந்ததா.
கலப்பை பிடிக்க எங்க நிலை புரியவில்லையா? கலனிக்கெல்லாம் உணவு தரும் எங்கள் நிலைமையை அடகடவுளே கண்டிருந்து பாரு கருப்பையா. வண்ணச்சோல பூக்குதுனா நாம தந்த ரத்தமே அட அமர்தானிய போட்டு பாரு மறைமுகமா சொல்லுமே. கண்ணை கட்டி வச்சோம்னா கனவு எல்லாம் கருகுமே. ஒரு கந்து போதும் அதிகாரத்தின் கோட்டை எல்லாம் சரியுமே. ஒழுங்கு மரியாதைய சொல்றேன், இங்க இருக்கிறது எல்லாத்தையும் வண்டியில ஏத்திருக்க, இல்லாட்டி நடக்கிறதே வராமா? ஐயா, வாங்கின கடனுக்கு மேல வட்டியே 10 மடங்கு திருப்பி கொடுத்துருக்க. மீதி தொச்சத்தையும் கூடிய சீக்கிரம் கொடுத்துறேங்க. இல்ல பாருங்க, எனக்காக நீங்க எல்லாம் வந்தீங்க, நான் தான் மாநாட்டுக்கு வர முடியாது போல இருக்கு. இவருக்கு யாரோ துணைக்கு ஆள் இருக்கணுமே. நான் இவருக்கு துணைக்கு இருக்கிறேன், நீ எல்லாரும் மாநாட்டு போயிட்டு வாங்க. பசங்க பேச கேட்டுக்கிட்டு என்ன எதுக்குறீங்களோ? ஆட்டுக்கு வேணா சுதந்திரம் கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காத நாய்களா? எங்கடா போயிருக்கானுங்க அந்த பொடி பசங்க? தெரியலங்க ஐயா. அவனுக்கு எங்க போயிட போறானுங்க? தோலை உரிச்சு தொங்க போட்டுறேன். முதலாளி, அவனுக்கு எல்லாம் பக்கத்து ஒரு கோயில் திருவிழாவுக்கு போயிருக்கானுங்களா? அப்படி சொல்லிட்டு போயிருக்கானுங்க, அத நீ நம்புற? டேய், இவனுங்க வீட்டுல இருக்கிற மொத்த நிலையை அழுட்டு வந்து வீட்டுல சேருங்கடா, அப்பவாவது இந்த நாய்களுக்கு புத்தி வரட்டும். ஐயா, தங்கச்சி பொண்ணுங்க என் பையனுக்கு பேசிருக்கு. எப்படா கல்யாணத்தை வச்சிருக்க? வெள்ளாம முடிஞ்சோடனே வைக்கலான்னு இருக்கேங்கய்யா. வர வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை வைக்கிற, வீட்டுல வந்து முறை வாங்கிட்டு போற என்ன? சரிங்க ஐயா. சரி, சில நேரம் நம்ம ரெண்டு பேரும் காதலிக்கிறோமா இல்ல இயக்க வேலை செய்யறோமானே புரிய மாட்டேங்குது. ஏன் தனித்தனியா பாக்குற? ரெண்டு ஒண்ணுதான் நினைச்சுக்கோ. ஏன்? அது சரி, நீங்க எனக்கு எழுதுனத பிரதி எடுத்து கொடுத்துறவா? கூட. ஆமா, நம்ம காதல் பத்தி எழுதும் போது கூட போராட்டம் விடுதலை தானே எழுதுறீங்க. நான் எதை பத்தி எழுதினாலும் அந்த மாதிரி வந்துருது செல்வி. ஐயோ அண்ணே. அண்ணனா? அண்ணனுக்கு நம்ம விஷயம் தெரியாதா என்ன? ஐயோ, போதி எடுத்துட வாங்க, சீக்கிரம் வாங்க. உங்க அண்ணனை அடிக்கடி இப்படி வர சொல்லு. ஏ, அப்பதான் உன் மூச்சு காத்து கிடைக்கும்ல. ரொம்ப தான் உங்களுக்கு. நிஜமா தான் செல்வி. ஏன் சீக்கிரம் வந்துட்டீங்க? உனக்காக ஒன்னு கொண்டுட்டு வந்திருக்கேன். சும்மா ஏதாவது தகவல் கொடுக்க தான் வந்திருப்பீங்க. நிஜமா தான். கைய கொடு அண்ணா.
நீயே வந்துட்டு இருக்கல, சீக்கிரம் நான் கிளம்புறேன். நான் பாத்துக்கிறேன், விடு. என்ன செய்ய போறீங்க? வேற என்ன, இன்னைக்கு ராத்திரியா அந்த ஆளு வீட்டை உடைச்சு மொத்த நல்லையும் அள்ளிட்டு வர வேண்டியதுதான். தடுத்தா அந்த ஆளை அடிச்சு கொண்டுடுவோம். இருங்க, யாரும் அவசரப்படாதீங்க. அந்த பண்ணையார்கிட்ட ஆள் பலமும் அரசாங்க பலமும் இருக்கு. இப்ப நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. முதல்ல எல்லாரையும் சங்கத்துல சேருங்க. இதெல்லாம் சரியா வராதுங்க. முதலாளிகளையும் வெள்ளக்காரங்களையும் ஏத்துக்கிட்டு நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. பேசாம முதலாளிய காலில கும்பிட்டு விழுந்தோம்னா நம்ம பிள்ளை குட்டிய கால் வயது கஞ்சியாவது குடிச்சுக்கிட்டு கிடக்கும். அவங்க அல்ல உளுந்து கிட சும்மா வந்து நோய் நோய் பேசிட்டு இருக்காத. இதோ பாருங்க, இப்ப முடிவு எடுப்போம். அந்த பண்ணையாட்ட யாரு கடை வாங்க கூடாது. அப்ப வாங்கின கடனை நீ அட இவள பேசுறல்ல. இங்க பாருங்க, கடனை திருப்பி கொடுத்தவங்க பத்திரத்தை கேட்டு வாங்குங்க. முக்கியமா இனிமே யாரும் அந்த ஆளை கல்யாணத்துக்கு கூப்பிடக் கூடாது. என் நிலைமை இனி இந்த ஊர்ல எவனுக்கும் வரக்கூடாது. தம்பிகளா, இதெல்லாம் நடக்கிற காரியமாப்பா. ஏன் நடக்காது? நிமிர்ந்து நில்லுங்க, எதிர்த்து கேளுங்க, அடிச்சா திருப்பி அடிங்க. எது நடந்தாலும் சங்கம் பாத்துக்கும். என்ன வாத்தியார் ஐயா? அது சரிப்பா, சங்கத்தை முன்ன மாதிரி ரகசியமா தான் நடத்தணுமா? இல்ல பகிரங்கமா. என்ன உங்களை பார்த்தா பயப்படுவாங்க? இந்த பார்த்து என்ன வார்த்தரா சொன்ன நீ? அங்க தாசில்தாரு போலீஸ் அதிகாரி எல்லாம் வந்திருக்கான்னு சொல்லி இந்த பயல்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், அப்படியே கிட்ட 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 நடுங்க போறானு பாரு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். டேய் வாங்கடா வெளியில. என்னது டேயா? ஆமாடா, உங்களடா முதலாளிடா கூட்டு வர சொன்னாருடா. அப்படிங்களா? இந்த வரங்க. எப்படி நம்மளை பார்த்ததும் மிரடுறான்னு வர. இது யாரு? என்ன மணி, வாளுங்கெல்லாம் வந்திருக்கு. என்னது வாளா? இதுகளுக்கு எதுக்கு வாளு? வாய் பத்தாதா? இந்த வாள சொல்றாங்கனே. ஐயோ, அப்ப பயப்படலையா? யூசி, இந்த கூலிக்கார பேர்களுக்கு ரூல்ஸ்லாம் என்ன தெரியும்? இந்த கிரேட் பிரிட்டன்ல என்ன சொல்லுதுன்னா, இன்ஸ்பெக்டர் சார், அந்த பசங்களை சாதாரண நினைச்சிடாதீங்க. எமகாதகனுங்க, நீங்க அடிக்கிற அடியில சங்கங்களா விட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிடணும். என்னவோ சொல்றாளே அந்த மா, திகார் ஜெயில் அங்க கொண்டு போட்டுருங்கோ. வந்த உடனே அவன் வேலை ஆரம்பிச்சிட்டாயா? கூடி கூடி பேசுவானுங்கோ, என்ன செஞ்சிட போறானுங்கோ. போய் ஆயுத பரிசு எடுத்துக்கிறாங்க, போட்டு அரசாங்கம் நடத்துறாங்க, தெரியுமா உமக்கு? எல்லாத்தையும் தெரிஞ்சுதே வந்திருக்கேன், நான் பாத்துக்கிறேன். இவங்க பரலுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, இப்போ நம்ம உறுதியாக இருப்போம். வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, இன்ஸ்பெக்டர் ஐயாவை அரசாங்கத்துல இருந்து அனுப்பியிருக்காங்க. அவங்க கேட்கற கேள்விக்கு உண்மையான பதிலை சொல்லிருங்க, ஒரு பிரச்சனையும் வராது. சொல்லுங்க, உங்க தலைவன் யாரு? எங்களுக்கு தலைவனும் கிடையாது, தொண்டனும் கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான். செயலாளர் மணிகண்டன், நீதானா? மரியாதை கொடுத்து பேசுறதா எங்க ஊர் வழக்கம். அரசாங்கத்தால் தேடப்படுகிற புரட்சிக்காரர்களுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? அப்படி யாரும் எங்களுக்கு தெரியாது. வண்டி என்ன இருக்கு? இவங்களை பத்தி கேள்விப்பட்டதில்ல. பக்கத்தூர்ல நடந்த மாநாட்டுக்கு உங்களை அனுப்பினது யாரு? கோவில் திருவிழாக்கு போனோம், பக்கத்துல மாநாடு நடந்துச்சு, பார்த்தோம். எத்தனை திருவிழாக்கு போனாலும் எத்தனை கோயிலுக்கு போனாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரே ஒரு மாநாட்டுக்கு போனா போதும், எதை எதையோ மண்டையில ஏத்தி விட்டுறாங்க. ஏத்ராம்பார் ஏத்ராம்பார். உங்க ஸ்தாபனத்தின் நோக்கம் என்ன? நோட்டீஸ் போட்டிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்காங்க. படிச்சு பார்த்து தான் கேக்குறேன், சொல்லு. என்னது, குற்றவாளி விசாரிக்க விசாரிக்கிறீங்க? ஆமா, விசாரணைதே உங்க மேல புகார் வந்திருக்கு. அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கோ கொண்டு போய் விசாரிக்க வேண்டியதானே? இங்க உட்கார வச்சு விசாரிக்கிறீங்க? எங்க வசதிப்படி எங்க வேணாலும் விசாரிப்போம். அந்த கொடியை பத்தி கேளுங்க. அந்த கொடியை உங்களுக்கு யார் கொடுத்தது? யாரும் கொடுக்கல, எங்க ஊர் தையக்கார தச்சர். என்ன திபுரா பேசுறாங்க பாத்தீங்களா? ரெண்டு போடுங்க சார். இருப்பா இருப்பா, கொஞ்சம் கொஞ்சம் இருப்பா, அமைதியா இருப்பா. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் புடிச்சு உள்ள போட்டிருக்கான், நீங்க எல்லாம் ஏமாத்துறீங்க. எதுக்கு சும்மா மிரட்டுறீங்க? மக்களுக்கு விரோதமா எந்த காரியம் நாங்க செய்யல. சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்குமோ எடுத்துக்கோங்க. ஏடா உட்டா பேச போயிட்டீங்க, சுட்டு பசிக்கிடுவேன். அடிமை நாயகளா? சுடு சுடியா பார்க்கலாம், நீதான் ஏன் அடிமை? வெள்ளக்காரன் எப்ப எலும்பு துண்ட தூக்கி போடுவா, நாட்டை காட்டி கொடுக்குற தேச துரோகிணி எங்களை பார்த்து அடிமைன்னு சொல்றியா? வெள்ளக்காரனை மட்டும் துரத்துவோம் நினைக்காத, உன்னையும் சேர்த்து ஒழிக்கிறதா எங்க? நான் ஒருத்தங்க இருக்க தெரியாம பேசிக்கிட்டீங்க, உங்கள அடிச்சு உள்ள தூக்கி போடுவேன்டா. முடிஞ்சா செய்யுங்க தம்பி. போ போ போங்கப்பா போங்கப்பா போப்பா.
எந்த ஆதாரத்தை வச்சு எங்க மேல குற்றம் சுமத்துறீங்க? ஐயா, சுதந்திரம் தாங்க சாமின்னு பிரார்த்தனை பண்ணி பிச்சை கேட்கிற கூட்டம் இது இல்ல. இது எங்க நாடு, எங்க உரிமைக்காக நாங்க போராடுவோம். அடிச்சா திருப்பி இருப்பா இருப்பா. தம்பி தம்பி போங்கப்பா போங்கப்பா, கொஞ்சம் சொன்னா கேளுங்கப்பா போங்கப்பா. முதல்ல போங்கப்பா வாங்க. தெரியலையே. நீங்க இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க, அதுக்குள்ள ஊருக்கார பசங்க எல்லாம் எனக்கு எதிராக திருப்பி விட்டுருவானுங்க. நீங்க புரியாம பேசுறீங்க பண்ணையார். இந்த பசங்களை மிரட்ட உடனே ஜனங்கள் எல்லாம் எப்படி வந்தாங்கன்னு பாத்துட்டு இருந்தீங்களே. நீங்க இவங்களை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியாது பண்ணையார். இவங்களை வேற விதமாத்தே ஒடுக்கணும். தேவகி ஆச்சா அப்ப ஜானகி ஜானகி, அந்த மரக்கால கொஞ்சம் நெல் எடுத்து போய் கொடுத்துட்டு உப்பு வாங்கிட்டு வாப்போ. போக்கா, உனக்கு வேற வேலை இல்ல, நீ ஏன் போய் வாங்கிக்கோ. நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போறதுக்குள்ள அவ அடுத்த தெரு போயிடுவாண்டி. அடுத்த தெரு அப்பு. ஏமா, நான் உப்பு தானே விக்கிறேன். அப்பு அப்புங்கிற வெள்ளக்காரன் கேட்டானா, இதுக்கும் சேர்த்து வரி போட்டு போறான். யார அப்பு அப்புன்னு கேட்டது? நான் உப்பு தான் கேட்டேன். சரி கொடுங்க. அவ்வளவுதாமா? நான் உப்பு வாங்கிட்டேன், நான் உப்பு வாங்கிட்டேன். உப்பு வரேன். உப்பு உப்பு. என்னமோ என்னமோ ஆகி போச்சு, இரவுகள் வண்ணமாய் மாறிப்போச்சு. என்னமோ என்னமோ ஆகி போச்சு, இரவுகள் வண்ணமாய் மாறிப்போச்சு. ஒரு குயில் ரகசியம் பாடிப்போச்சு, இதயத்தின் துடிப்புகள் கூடிப்போச்சு. கட்டுப்பட்டேனா கட்டுப்பட்டேனா, கட்டுத்தறிய அத்து கிட்டேனா. விண்ணை தொட்டேனா
பெண்ணை தொட்டேனா, சின்ன பூவில் சிக்கி கிட்டேனா. என்னமோ என்னமோ ஆகி போச்சே, இரவுகள் வண்ணமாய் மாறிப்போச்சு. மாப்பிள்ள வீட்ல இருந்து வேற யாரும் வராங்களா? அண்ணா, ஜானகி கல்யாணத்தை எங்க வைக்க போற? இந்த ஊர்ல தானே நடத்தணும். மாப்பிள்ள வீட்டுல இருந்து மத்த சமாச்சாரம் எல்லாம் பேசியாச்சா? வணக்கம் சார். மாமா, மாப்பிள்ள எப்படி இருப்பாரு? வருமானம் எல்லாம் போதுமா இல்ல? பாப்போம், அப்படி இல்லன்னா வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்குவோம். என்ன கண்ணண்ண, கூத்து கச்சேரிலாம் உண்டா? கண்ணன் தான் களத்து மேடு குளத்து மேடுன்னு பாட்டு பாடிட்டு திரியறானே, குழந்தைகளுக்காக ஒரு நாலு பாட்டு பாட மாட்டான்? அது சரி, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்களா? பிடிக்காம பேசிட்டு இருக்கோம். அதானே அப்பு, உனக்கு யார சமையல்காரன் தெரியும்? யாரது மா? என்னமா இது, என்ன நடக்குதுங்க? டேய், எனக்கு என்னடா தெரியும், உங்க அப்பாட்ட போய் கேளு. நம்ம கண்ணன் குழந்தைய ஜானகிக்கு ஒரு மாப்பிள்ளை பாத்துருக்காங்க, அத பேசி முடிக்கத்தான் எல்லாம் உட்காந்துருக்கோம். நீ வேலை பாரு, அத அவங்க வீட்டுல போய் பேச வேண்டியதானே? ஏப்பா, நல்ல விஷயம், எங்க பேசுன என்ன? பாப்பா, நீ உள்ள போ. தாங்க மாட்டான்பா, விஷயத்த சொல்லிருங்கப்பா. டேய் அப்பு, உன் கல்யாணத்தை பத்தி தான்டா பேசிட்டு இருக்கோம், வேற யாரும் இல்லடா, உன் ஜானகி தான்டா. சொல்றா, பேசி முடிக்க சொல்லிடலாமா? பண்ணையார் யார் நிலத்தை பிடுங்குவோம், எத்தனை பேர் குடியை கெடுப்பான்னு தெரியல, வெள்ளக்காரன் ஊருக்குள்ள பூந்து எத்தனை பேரை சுடுவான்னு தெரியல, இப்ப போய் கல்யாணம் கல்யாணம் பேசிட்டு இருக்கீங்க? அதுக்கான போராட்டத்தை நடந்துகிட்டு இருக்கு. வெகுஜன இயக்கம் எதை சொல்றோம்,
ஆணும் பண்ணு சேர்ந்து போராடுறது தானே சொந்த நலனை நாட்டு நலனோட சேர்த்து பாக்குறது தான் போராளி நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க இதையே உன் தனிப்பட்ட பிரச்சனையா பாக்குற உனக்கும் உன் இயக்க வேலைக்கு ஒரு தோழி கிடைக்கிறதா நினைச்சுக்க முதல்ல அப்படிதான் சார் நினைப்போம் அப்புறம் அதுவே பாரமாயிரும் கல்யாணத்துக்கு பிறகு காணா போனவங்க எத்தனை பேர் நம்ம பார்க்கல சங்கர் ஆ டேய் வாடா ஜனகி பாரா உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லு டேய் அப்பு வேணாண்டா நீ ரொம்ப தான் கிராக்கி பண்றேன்னு நினைக்கிறேன் உன்னை பத்தி உன் ஏக்க வேலை தெரிஞ்ச போய் தான் அதை பண்ண ஒன்று விரும்பிக்கிட்டு இருக்கா இப்படியே மொரண்டு பிடிச்சிட்டு அப்புறம் பண மரத்துக்கு அடியில் உட்காந்து தாடி சுரிஞ்சிருக்க வேண்டியதாண்டா ஜானகி நல்ல தோழி உன்னோட மாத்திக்க முடியும்டா ஒத்துக்கடா சரியா எல்லாரும் சொல்றாங்களே ஒத்துக்கோ வேண்டா சொல்லுடா சொல்லுடா ஏதோ உங்க இஷ்டம் முதல்ல தேவகி அடுத்து இப்ப அவ தங்கச்சி ஊரையே நமக்கு எதிராக திருப்பிட்டுவானுக்குல இருக்க திருப்பிட்டானுங்க முதலாளி திருப்பிட்டானுங்க அன்னைக்கு போலீஸ் அதிகாரி முன்னாடியே உங்களை எடுத்து பேசினவனுங்க இன்னுமா உங்களுக்கு பயப்பட போறானுங்க ரொம்ப கஷ்டம்தான் விடமாட்டேன் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் என்னதான் கட்டுறது அவன் தாலியும் கட்டிவிட்டா ஒரு ராத்திரி முடிஞ்சு போச்சு இனி என்னத்தான் அப்பவே சொன்னேன் கூலிக்கார பெண்களுக்கு படிப்பு எதுக்கு அவங்க அடிமையா இருந்தாதான் நமக்கு லாபம் பள்ளிக்கூடத்தை திறந்து அதுல இந்த வாத்தியை கொண்டு வந்து உட்கார வச்சு அவன் என்ன பாடம் மட்டுமா நடத்துறான் கூட செலவு பண்ணி எல்லாரையும் உங்களுக்கு எதிராக திருப்பிட்டு இருக்கான் உரைச்சி கிரச்சின்னு பேசி தீவிரவாதியா மாத்திடுவான் போல இருக்கு தீவிரவாதிகளா மாத்திட்டா முதலாளி அன்னைக்கு நீங்க கூப்பிட்டு வர சொன்னதா அவனால கூப்பிட்டா இவ்வளவு பெருசு அருவா வாங்க சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே யோ நீ ரொம்ப அழுத்தமான ஆளியா ஒண்ணுமே திரும்ப மாதிரி பேசுற சங்கம் வைப்ப மாநாடு நடத்துவ கேட்டா எனக்கு ஒண்ணுமே தெரியாதும்ப நீங்க பள்ளிக்கூட கமிட்டி தலைவர் நான் ஒரு ஆசிரியர் அது சம்பந்தமா ஏதாவது இருந்தா பேசுங்க என் பையனுக்கு பாட புத்தகம் இல்லாத கருமத்தெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது தெரியலையா நான் தலைவர்னு உன்னை அப்பவே விரட்டிருக்கணும் சரி நான் இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஆஹா அவர் சொன்ன மாதிரி ஒரு கல்லூரி மங்கன்தான் மூட்டையை கட்டுன்னு எங்க வாயிலிருந்தே வரணும்னு எதிர்பார்க்கிறீரே தேவையில்லை இன்னும் பத்து நாள்ல பரிச்சை வருது முடிஞ்ச உடனே நானே புறப்பட ஒரு மண்ணாங்கட்டி வேணா நீ கிளம்பு இல்லங்க பசங்க படி சொல்லுகிறாலும் பொட்டி படுக்கலாம் தூக்கி வச்சுக்கடா அடியா கையடியா இத பார் உன் பணம் அடியால் அரசாங்க செல்வாக்கு இதெல்லாம் இனிமே இந்த ஊர்ல செல்லாது நான் இந்த ஊருக்கு வரும்போது தனியால் இப்ப நாங்க ஒரு இயக்கம் எங்கேயோ இருக்கிற வெள்ளக்காரோட சேர்ந்து நம்ம நாட்டு மக்களை நீங்க அடிமைப்படுத்த திட்டமிடும் போது சர்வதேச அரசியல படிக்கிற நாங்க சும்மா இருப்போமா உழைக்கிற மக்களை ரொம்ப நாளைக்கு அடக்கி ஒடுக்கி வச்சிருக்க முடியாது இனிமே இந்த ஊருக்கு நான் தேவையில்லை என் தோழர்களை உன்னை கவனிச்சுக்குவாங்க வரட்டுமா போறா யாரும் என் கூட வர வேண்டாம் அப்பு மணியை மட்டும் சேஷனுக்கு வர சொல்லு டேய் பள்ளிக்கூடத்துல மூடுங்கடா இந்த நாய்களுக்கு படிப்பு வேணா ஒரு மண்ணாங்கட்டி வேணா அப்படி சொல்லுங்க சார் இன்னைக்கு ஒரு நாளாவது இன்டர் கிளாஸ் டிக்கெட் எடுக்கட்டுமா வேண்டாம் மணி சாதாரண டிக்கெட்டே எடு ஒரு ஆர்டினரி டிக்கெட் ஒன்று கொடுங்க அப்பு மணி செல்வி கல்யாணத்துக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க நான் கண்டிப்பாக வந்துடுறேன் வாழ்வது சாவது மட்டுமே வாழ்க்கைன்னு இருக்கிறவங்களுக்கு கல்யாணங்கிறது ஒரு சடங்கு ஆனால் ஒரு புரட்சிக்காரனுக்கு அவனுடைய சிந்தனைக்கும் செயல்பாட்டுக்கும் உறுதுணையாக ஒரு தோழி கிடைக்கிற முக்கியமான நிகழ்வு நான் மனநிறைவோடு தான் ஊருக்கு போகிறேன் எந்த முடிவு எடுத்தாலும் உறுதியாக நிதானமாக நல்ல முடிவாக எடுங்க ஏன் ஞாபகார்த்தமா யாராவது இந்த வாட்சை கட்டி அப்போ கட்டிக்கோ மணி நீயே கட்டிக்கோ அப்போ நீ கட்டிக்கோ மணி மணியே கட்டிக்கோ சார் கேட்ற நீ கட்டிக்கோ என்ன கோரா ஊர் கிளம்பிட்டீங்களா
பொறுத்திருப்பீங்களா? உக்கார். அப்பு மணியும் நல்ல தலைவர்களா உருவாயிருக்காங்க. கடைசி வரைக்கும் அவங்க கூட இருக்கணும். பள்ளிக்கூடத்தை திறக்க சொல்லி மனு கொடுத்திருக்கேன். இதுல நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. பள்ளிக்கூடத்தை முன்னது பண்ணைவாடி, அவர்தானே பள்ளிக்கூடத்தை திறக்கணும். பள்ளிக்கூட கமிட்டி நிர்வாகி நீங்க ரெண்டு பேரும் தானே? பிள்ளைங்க படிப்பு கேட்டா நீங்களும் தான் பதில் சொல்லணும். ஐயோ, அந்த பாவம் நேக்க எதுக்கு? ஒவ்வொரு மனுஷனுக்கும் படிப்பு ரொம்ப அவசியம். பண்ணைவாள வர சொல்லியிருக்கேன், வரட்டும். அவர் வந்ததும் கட்டாயம் பள்ளிக்கூடத்தை திறக்க சொல்றேன். இதோ பண்ணைவாளே வந்துட்டாரே. வணக்கம், வாங்க. கடுதாசி கொடுத்திருக்கா. பள்ளிக்கூடத்தை திறக்க சொல்றதுக்கு இவங்க யாரு? இருங்க இருங்க, சங்கத்துக்காரங்க. அது மட்டும் இல்ல, பொதுமக்களின் பிரதிநிதிகள். அத நான் மதிக்கலன்னா நாங்க வரி கட்டுறோம். மதிச்சுதான் ஆகணும். ஓ, சங்கத்துக்கு இடம் கொடுத்த வல்லலா? அதுக்கு நான் பதில் சொல்ல என்ன செய்யற? சொல்ல வப்போ. அரசாங்கம் பள்ளிக்கூடம் நடத்த கூடாதுன்னு பஞ்சாயத்தே வரவிட பண்ணிட்டீங்க. யாரு எடுத்தாங்க? போங்க, கலெக்டரை பாருங்க, மனு கொடுங்க, தேர்தல் நடத்துங்க. தேவைப்பட்டா அதையும் செய்வோம். இப்பெல்லாம் சங்கம் ஆரம்பிக்கிறது, அப்புறம் அதை கட்சியா மாத்துறது, தேர்தல்ல நின்னு பதவிக்கு வர்றது. நல்ல அரசியல் தந்திரம். பள்ளிக்கூடத்தை திறக்க முடியாது. உங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. பள்ளிக்கூடத்தை திறந்து வரவு செலவு கணக்க பொதுமக்கள் மத்தியில் ஒப்படைச்சாகணும். இல்ல, நாங்களே திறப்போம். தேவைப்பட்டா புதுசா பள்ளிக்கூடத்தை சங்கம் திறக்கும். இருங்க இருங்கோ, செத்த இருங்கோ. பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னா கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகணும். பண்ணைவாள் மாதிரி என்ன மாதிரி வெளியூருக்கு அனுப்பி படிக்க வைங்கோ. அதை விட்டுட்டு எதுக்கு வீணா சண்டை? எங்களை என்ன கேளப்பை நினைச்சிட்டீங்களா? படிப்புக்குன்னு அரசாங்கத்துக்கு வரியும் கட்டிட்டு தனியாக வேற செலவு செய்யணுமா? எத்தனை நாள் இப்படி ஏமாத்துவீங்க? இருங்க இருங்கோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுண்டே. சரி, நீங்க கிளம்புங்கோ. நான் அவட்ட பேசி கட்டாயம் பள்ளி கொடுத்து திறக்க சொல்றேன். நீங்க என்ன திறக்க சொல்றது? திறக்கலாம், நாங்களே திறப்போம். வாங்க போலாம். வாங்க. வெள்ளக்காரனை மட்டும் இந்த நாட்டை விட்டு விரட்டி பிரயோஜனம் இல்லடா. முதல்ல இவங்களை இந்த நாட்டை விட்டு விரட்டும். அவங்க கிடக்காங்க. நீங்க இனி எந்த காரணத்தை கொண்டும் பள்ளி கொடுத்த திறந்துடாதீங்க. என்ன பண்ணிடாங்கன்னு பாத்துருவோம். கவர்னர்கிட்ட சொல்லி போலீஸ் வரவழைங்கோ. வேற ஊர்ல எல்லாம் ஒரு கோயில கட்டி விட்டா போதும். ஏதாவது பிரச்சனைனா சாமி கும்பிடுங்கோ, பூஜை பண்ணுங்கோ, பரிகாரம் பண்ணுங்கன்னா இதையேன்னு கும்பிட்டுட்டு கிடக்கும். இவங்க தான் பள்ளிக்கூடத்தை தர பள்ளிக்கூடத்தை தரன்னு பிராணனை வாங்குறான்கோ. ரொம்ப டேஞ்சர் பண்ணைவாள். புதுசா பள்ளிக்கூடத்தை சங்கம் தரணும். ஓர் கால் கால், ஓர் கால் கால், ரெண்டு கால் அரை. வேற என்ன சொன்னார் மாஸ்டர்? பேசுவோம். இந்த ஊரை விட்டு போனதை விட நிறைய மாற்றங்கள் தெரியுது. சங்கத்தோட உழைப்பு தெரியுது. இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம், நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. பிரிட்டிஷ் போலீஸோட கொடுமைகளும் பண்ணையாரோட அக்கிரமங்களும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம ஊர்ல உள்ள விவசாயிகளோட முக்காவாசி நிலத்தை அந்த பண்ணையார் புடுங்கி வச்சிட்டு இருக்காரு. அதை முதல்ல மீட்டு கொடுக்கணும். தரிசு நிலத்தை இல்லாதவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். சர்க்காருக்கு மனு எழுதி போட்டா சட்டத்துல இடலும் பதில் வருது. ஆனா அந்த பண்ணையார் 1000-2000 ஏக்கர்னு வளைச்சு போட்டாலும் அது கேட்க ஆள் இல்ல. எல்லாரும் பண்ணையார் வீட்டுக்கு போவோம். அந்த ஆள் வெட்டி போட்டு கைநாட்டு பத்திரத்தை அழுத்து வந்துருவோம். நிலத்தெல்லாம் கைப்பற்றி நாமே பொதுமக்களை பிரிச்சு கொடுத்துருவோம். உணச்சுவசப்பட்டு ஏதாவது செஞ்ச சிக்கல்ல மாட்டி கூடாதப்பு. சார் என்ன சொல்லிட்டு போனாரு? நம்ம கிட்ட இருக்கிற இளைஞர்களை வச்சுக்கிட்டு நம்மளால போலீஸ் சமாளிக்க முடியாது. சுத்தி இருக்கிற ஊர்ல இருந்து 15 குழுக்களை நம்ம தயார்படுத்தணும். மணி சொல்ற சரிதான். ஒரே நேரத்துல எல்லா பகுதியிலையும் அதிரடியா இறங்கி நிலத்தை கைப்பற்றணும். எப்ப ஆரம்பிக்கிறது? இப்பவே. அதுக்குதான் மாஸ்டர் அபுபக்கர் அமைச்சிருக்காரு. என்ன அபுபக்கர்? நிச்சயமா நடக்க போற மாநாட்டுல இதை பத்தி முடிவு எடுப்போம். தலைவர்கள் தங்க நகசிர தயாரா இருக்கு. ஜனங்களுக்கு தைரியத்தை கொடுக்கறதுக்கு நம்ம நடந்து போற ஊர்வலம் பிரம்மாண்டமா இருக்கணும். தேதி மணி? மார்ச் 23. பகத்சிங் நினைவு தினம். மாவீரன் பகத்சிங். நமது கனவு வெறும் சுதந்திரம் மட்டுமல்ல, வறுமையும் ஏற்றத்தாழ்வும் இல்லாத இந்தியா.
அதை முதல்ல இந்த ஊருக்கு சொல்லு, பிறகு நாட்டுக்கு. சுப்பையன், பிரிட்டிஷ் சர்க்கார்ல என் பவர் என்னங்கிறது இந்த ஊர்கார பயலுக்கு புரிய வைக்கணும். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் தரேன். இந்த சுபையன் இருந்தா இந்த ஊரே அடங்கி உடங்கி கிடக்கும். எத்தனை பேரை நான் தீர்த்து கட்டிருக்கிறேன்னு இந்த அரசாங்கத்தாலே கணக்கெடுக்க முடியல. இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை சுண்ட கபல்களும் என்ன ஆகுறான்னு நீங்க பாத்துங்க. அதான் எனக்கு பறக்குது பறக்குது பாத்தீங்களா? வாங்கடா வாங்கடா, எப்படி பறக்குது பாத்தீங்களா? எங்க ஓடிட்டீங்களா? பின்றீங்களா? பின்னு எங்க பின்னுவீங்க? அதான் பின்னதுக்கு ஆள் வந்துருச்சே. என்ன தைரியம் இருந்தா ஐயா பார்த்து வணக்கம் பண்ணாம போவேன். நான் பாத்துக்கிறேன். ஏண்டா டேய், என்ன மீச வானத்தை பார்த்து இறக்கி விடுறாங்க. என்ன கண்ணன்ன? ஒண்ணுல்ல, சும்மா தான் வந்தேன். வந்திருக்கானே போலீஸ்காரன், ரொம்ப மோசமான ஆளாமே. ஜனங்க ரொம்ப பயப்படுறாங்க. அரசாங்கத்தோட காவல் நாய் அப்படிதான் இருக்கும். அது சரி, யாரும் அவங்கிட்ட வம்பு தும்பு வச்சுக்க வேணாம்னு சொல்லிடுங்க. நீங்க போயிட்டு காலில் வாங்க. அது கண்ணன்ன, காலையில் வாங்க. வா குட்டி கிருஷ்ணன், ரொம்ப சீக்கிரம் வந்திருக்க. நாங்கள் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம். பாருங்க நம்ம பலர் படைய என்ன சொல்றார் குட்டி கேப்டன். நாம எதுக்கு பயிற்சி எடுக்கிறோம்னு பெரிய ஆளுங்களுக்கு சொல்லி கொடுங்க, அப்பதான் நேரத்துக்கு வருவாங்க. சரிங்க குட்டி கேப்டன். சங்கர், எல்லாரும் வந்தாச்சா? ஆரம்பிச்சிடலாம். எல்லாரும் ரெண்டு ரெண்டு பேரும் வரிசையா வர சொல்லு. எந்த ஒரு சின்ன அசம்பாவிதமும் நடந்துட கூடாது, கட்டுப்பாடும் நடந்துக்கணும். எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. பண்ணைய ரக்கல் போலீஸ் அடிச்சா வாங்கிட்டு அவசியம் இல்ல, அதையும் சொல்லி. எப்ப பாரு ஆறுமுகம் தயாரா இருக்காங்களா? தயாரா இருக்கும் தோழர்.
அவனுக்கு இனியும் இல்லை தரித்திரம் உலகம் காண வேண்டும் சரித்திரம் பஞ்சாயத்து கந்து வெட்டி எடுத்த மடக்கிறத அடிச்சு புடிச்சு புடுங்கிறத இதுக்கெல்லாம் வெள்ளை வெட்டி வெள்ளை சர்ட்டு மழை மலைன்னு வந்துடுறீங்க. இது ஸ்கூல் பஸ்ஸுக்கு மாதிரி யூனிஃபார்மா இதா? நாங்கள் கோர்ட்டில் ஸ்டேக் அப்ளை பண்ணியிருக்கோம், கிடைச்சிருன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாட்டுக்கு அளக்க வர்றேன் இடிக்க வர்றேன்னு வந்து பிரச்சனை பண்ணுறது நல்லா இல்லை. அப்புறம் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியது வரும். தோட்டா கோர்ட்டாம் போலீஸா? வணக்கம் சார். சார், இவர் சங்க தலைவரா? உங்ககிட்ட எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணவா? என்னன்னு கேளுங்க. நீதான் அந்த பசங்களை தூண்டி விடுறாம, நீதான் அந்த பசங்களை மறைச்சு வச்சுக்கிற அக்கிஸ்ட் எல்லாரையும் அடிச்சு ஏதும் இருந்தாலும் வேண்டிய. நீங்க எல்லாம் அந்த பசங்க வீட்டுல போய் அப்பா அம்மா எல்லாரும் அடிச்சு வேண்டியில இருந்தீங்க.
7 வருஷம் சொல்லிட்டாங்கல்ல நல்ல இடமா, நம்ம எல்லாம் போயிடலாம். போனா இடம் சொந்தமா இடம் இல்ல, அப்புறம் வாயில என்ன வந்துட போகுது? இந்த கட்டடம் எல்லாம் நான் வேலை செஞ்சது. முத முதல்ல கட்டின அண்ணா மேம்பாலத்துல எங்க அப்பா வேலை செஞ்சேன்னு சொல்லிருக்காரு. எங்க அப்பா கை ரிக்ஷா எடுத்து கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினாரு. அரசூரம் சிட்டில இருந்து 30-40 கிலோமீட்டர். இனிமே சிட்டிக்குள்ள எப்படிங்க வேலைக்கு வர்றது? பிள்ளைங்க படிப்பெல்லாம் பாடா போயிடும். சிட்டியே நாம தான் உருவாக்கணும். நம்மளையே சிட்டியை விட்டு போக சொல்றாங்க. இது மறை இல்லைங்க, எங்க அப்பா என்னடா இப்படி அடிச்சு சிக்கு விளையாடுறது தாண்டா. அதை பிடிங்க, நீ அடிச்சா தேவைதாண்டா. அண்ணா வேணாடா அடிச்சா. டேய் நாங்க அந்த ரவுடி பர்சன் அடிச்சோம்டா. உடன்பாடுகள் மோதும் போதுதான் தெளிவு பிறக்கும். இப்பதானே ஊர்லாம் என்ன பொது பிரச்சனை எல்லாம் என்னங்கறத தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சாரிடா ரமேஷ். தாத்தா இப்ப நாங்க என்ன செய்யறது? தம்பி இப்படி ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஊருக்கு போய் சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க. ஐயோ ஊருக்கா? அங்க போனா போலீஸ் எங்களை அடிச்சே கொண்டுடுவாங்க. இங்க இருந்து மட்டும் என்ன செய்ய போறீங்க? இந்த பாருங்கப்பா, 4 பேர் சேர்ந்து கேட்டா அது தகராறு, 40 பேர் போய் சேர்ந்து கேட்டா அது பிரச்சனை, 400 பேர் சேர்ந்து கேட்டா அது போராட்டம், அதே 4000 பேர் சேர்ந்து கேட்டா முடிவு கிடைச்சிடும். தாத்தா போலீஸை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியல, அவங்க என்கவுண்டர் அது இது சொல்லி போட்டு தள்ளுவாங்க. எனக்கு போலீஸை பத்தி தெரியாதா? உங்களை யாரும் ஒன்னு செய்ய மாட்டோம். மணிகண்டன் சங்கர், சங்கர் சார் ப்ளீஸ் சார் சங்கர். அப்போ அப்ப தப்பிச்சிட்டான் சார். கோரன் கிருஷ்ணன் பாடகன் கண்ணன் அபுபக்கர் அபுபக்கர் ஒட்டனத்துக்கு வேலைக்கு போயிட்டான்னு கேள்வி சொல்றா சார். அப்படின்னு சொல்ல சொன்னா எங்க ஒளிச்சிருக்கேன் சொல்லு, எங்க போயிருக்கான் சொல்லு. செக்ரட்டரி மணிகண்டன், த கிரேட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அமைச்ச போலீஸ்காரங்களை கொல்ற அளவுக்கு தைரியம் வந்துடுச்சா? போலீஸ்காரன் நாங்க கொல்லல, அவனே ஆத்துல விழுந்து செத்துட்டான். சாகரத்துக்கு அவன் அங்கிருந்து வந்தான். ஒரு போலீஸ்காரன் தனியா வந்தா அடிச்சு கொல்லுவீங்க? எங்க இன்னைப்ப அடிமேன் அடிமேன் அடிமேன். சங்கர், சங்கத்துக்கு
இடம் கொடுக்கற அளவுக்கு வசதி வந்துடுச்சா? அப்பு எங்க சொல்லு மேன், டெல் மீ மேன். சிங்கார் பாட்டு பாடுவியாமே? என்ன பாட்டு பாடுவேன்? நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, அந்த பாட்டா? பாட்டு பாடி புரட்சி செய்வியாமே? எங்க பாடு, பாடு மேன், பாடு, பாடு மேன், பாடு. Damn it, sing, I say. பரங்களை விலங்குகள் நெரித்தாலும் கனவுகள் விழிகளில் ஓடுங்காது. உரிமையின் குரல் வாளை அறுத்தாலும் எரிமலை வெடிப்பதை நிறுத்தாது. கோடி எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது சொல்லு மேன், யார் கொடுத்தது சொல்லு மேன், சொல்லு மேன், சொல்லுடா சொல்லு. தலைமுறை கிளம்பு போலாம். எங்க சொல்ற வா ஜானகி. ஜானகி, நீ என் மனைவி மட்டும் இல்ல, நல்ல தோழியும் கூட. இந்த மாதிரி கடுமையான நேரத்துல நீதான் மத்தவங்களுக்கு ஆறுதலா இருக்க. ஜானகி,
all, sir. Sir, sir, I'm going to tell you what I'm going to tell you. Oh, shit! Make them inquiry! என்ன புரட்சி குட்டத்தை சேர்ந்தவனா நீ? ஐயா, நம்ம பள்ளிக்கூடத்து வந்த புதுவாதி அது. ஆமாங்க ஆமாங்கய்யா. பள்ளிக்கூடம் நடத்தலையா? பிள்ளைங்க வரலைங்கள. பிள்ளைங்க வரலன்னா பள்ளிக்கூடம் நடத்த மாட்டீங்களா? நடத்தலாம் நடத்தலாம், பிள்ளைங்க வரலினாலும் பள்ளிக்கூடம் நடத்தலாம். பரீட்சை வருதுல்ல, பிள்ளைங்களே வரலினாலும் பரீட்சை வச்சாருங்கய்யா. சரி சரி, போ போ. Take that and read it. ஒரு தனி மனிதனை கொல்வது நமது நோக்கமல்ல. போலீஸ்காரரை நாம் கொல்லவில்லை. நாம் அமைதியாக ஊர்வலம் நடத்தி கொண்டிருந்தோம். அவன் இடையூறு செய்தான், தடுத்தோம். அவனாகவே பயந்து ஆற்றில் விழுந்து செத்தான். இது கொலை அல்ல, இது ஒரு விபத்து. இதற்கு நாம் பொறுப்பல்ல. எனவே தொடர்ந்து சங்க வேலைகளில் ஈடுபடுங்கள். மற்றவைகளை சங்கம் பார்த்துக் கொள்ளும். நீதி வெற்றி பெறும். இன்கிலாப் சிந்தாபாத். ஐயா, இதெல்லாம் நம்ம ஆளுங்க பாத்துக்குவாங்க. தகவல் தர வரைக்கும் யார் ஊருக்குள்ள திரும்ப கூடாது. சரிங்க செல்வி, எல்லாரும் ஜாக்கிரதையா பாத்துங்க. அம்மா பாத்து போயிட்டு வாங்க. நல்லா சாப்பிடுங்க. எந்த காட்டுலயும் கிடைக்காது, இது நம்ம ஊர் காட்டுல மட்டும் தான் கிடைக்கும். நல்லா சாப்பிடுங்க. ஐயா என்ன செய்யறீங்க? முத தண்ணியை ஊத்திட்டு சோத்தை வச்சுட்டு அப்புறமா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இங்க 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 வைங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஐயா, உங்களை ஐயா ரொம்ப நல்லா கவனிக்கிறார். நீங்க வெள்ளக்கார துறையிட்ட சொல்லி இந்த சர் பட்டம் வாங்கி கொடுத்துருங்க. கருமுறைனா கூட பரவாயில்ல, வாங்கிடுவாரு. என்ன பண்ண, அரகர விருந்த கொடுத்துட்டு ஓய் வெடுக்க சொன்ன என்ன அர்த்தம்? நான் என்னையா பண்றது? அவனுக்குதான் இந்த ஊரை விட்டு போகும்போது எல்லா பொண்ணுலையும் கொண்டு போயிட்டாருங்களே, நாளைக்கு எங்க இருந்தாலும் கொண்டு வந்துடுறையா? எங்க இருந்த அதான் இங்கே எழுக. ஐயா அது குழந்தையா? நீ இங்கே பண்ணா பாட்டு பண்ணா காட்டுறேன். இடது பக்கம் போய் உள்ள போயிருக்க. இல்ல முதலுக்கே மோசமாயிரு, அதனாலதான் சொன்னேன். இந்த வண்டியும் ஜாஞ்சிருச்சா?
நந்துவை கைது பண்ணிட்டாங்கப்பா. செல்வி புத்தகத்தெல்லாம் எடுத்து மறைச்சி வச்சிட்டா. இதில் சாப்பாடு இருக்கு, சாப்பிடுங்க. மாஸ்டர் எங்கன்னு கேட்டு அடிக்கடி வந்து தொல்லை பண்ணுறாங்கப்பா. அதனால தான் உங்களை அங்கே வரவேணான்னு சொன்னேன். இன்னைக்கு வயல்வானையும் பிரபுவையும் கைது பண்ணிட்டாங்கம்மா. மணி ரகசியம் எழுதுனதை போலீஸ் பிடிச்சிட்டான். அவனுக்கு நல்ல அடி. அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா எடுத்துருவான். அவரை கேட்டுதான் சொல்லுங்க. மன்னிச்சிரு செல்வி, உங்க கல்யாணத்தை நடத்த முடியாம போயிடுச்சு. ஆனா கண்டிப்பா நடத்திடுவோம். புறப்படுங்கம்மா, நாங்க சாப்பிடுவோம். நிலைமை இந்த மாதிரி ஆகி போச்சே. எப்போ அந்த ரெண்டு வயல்களை பிடிச்சி எப்போ இடத்த காலி பண்ணுறது? பாட்டில் தான் காலி ஆகுது. எப்போவாவது ரெண்டு எழுச்சி வயலை பிடிச்சி அடிக்கிறதோட சரி. டேய், இந்த ஐயரு பயலை பார்த்தியாடா? இந்த நேரம் பார்த்து விட்டு ஓடி போயிட்டான்டா. ஆமாம், நான் சொன்னால் நீங்கள் எங்க கூட்டிட்டு நீ தாலி கட்டுறதுக்குள்ள வந்துடுற, நீ போற. கண்ணால எனக்கு இல்ல மச்சா, உனக்கு எனக்கா? ஐயோ, டேய் வேண்டாண்டா. ஏ மச்சான், பூ காதெல்லாம் நரைச்சு போச்சு மச்சான். ஓஞ்சோட்ட ஆளுகெல்லாம் கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தி எடுத்துட்டாங்க. ஐயோ, இவனை எப்படி போ சொல்றதுன்னு தெரியலையே. டேய் முடியலடா. அப்பவா வைத்தியிருட்டு போ. எது? டேய் நீ போயிட்டு வாடா. நான் காலையிலேயே போயிட்டு வந்துட்டேன் மச்சான். டேய் இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறேன்னே தெரியலையே. ஐயோ, இந்த போலீஸ்காரனுக்கு கருங்கல்ல சேலை கட்டினா கூட களவாண்டு போயிடுவான். இந்த முதலாளி வேற காஞ்சி போய் கிடக்குறான். நமக்கு இல்லை முழப்பைய கொடுத்துருவான். டேய் நான் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டு இருக்கேன், எத்தடா பேசுற நீ? போடா போடாண்ணா. எதையா பிடிச்சி தள்ளுறியா நீ? ஊரு பக்கம் வந்துடாத. நீ வந்தாவும் காலை வெட்டி மனுஷனாயா? நீ வயதுக்கு சோறு திங்கறியா? வேற ஏதாவது திங்கறியா? பஞ்சத்துக்கு போறத பரதேசி போய் இங்க பண்றா? நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன். மூத்தவங்களை எல்லாம் அப்படி திட்டாத. அப்படியெல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. வேண்டாம். ஐயோ, யாரா அவன்? தொலைஞ்சு போடுறது சொல்லி போடா. மாலையா எல்லாம் இவன் தான். வேணாம் போங்க. இந்தாங்க காசு இருக்கு. வேணாம்ப்பா, நீங்க முதல்ல போங்க. தோழரே, வாட்ச கழட்டி பையில போடுங்க. மாஸ்டர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரோட என்ஆர்கேவை ரெண்டு பேர் நினைச்சு தேடிட்டு இருக்காங்க. உங்க ரெண்டு பேரையும் பிடிச்சு கொடுத்தாலோ, தகவல் கொடுத்தாலோ,
பரிசுன்னு அறிவிச்சிருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் கிடைக்காதனால பொதுமக்களை மோசமான முறையில கொடுமைப்படுத்துறாங்க. பெண்களும் ஊரு திரும்ப முடியல. இவ்வளவு போலீஸ்க்கு மத்தியிலும் பெண்களை பாதுகாப்பா கொண்டு வந்து சேர்த்தீங்களே, உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். இனியும் நீங்க வெளியே இருக்கிறதுனால எந்த பலனும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படின்னா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்களா? ஏன் முடிவா நினைக்கிறீங்க? இதையே ஆரம்பமா வச்சுக்கங்க. உங்களை போல ஆயிரக்கணக்கான தோழர்கள் தயாராகிட்டு இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க. அது நாளைக்கு. இப்போ எரியலுங்கிறதுனால நெருப்பு இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அது உள்ள இருந்துகிட்டே இருக்கும், தூண்டி விட்டா பத்தி எரியும். நம்ம ரெண்டு பேரும் ஊருக்கு திரும்புறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். போலீஸ் கொடுமையிலிருந்து மக்களை காப்பாத்த இதை தவிர வேற வழி இல்லை. பொதுமக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு எந்த ஒரு இடையூறோ கொடுமைகளோ செய்ய மாட்டோம் என்று உறுதியளிக்கும் பட்சத்தில் நாங்கள் இருவரும் சரணடைய தயார். அப்போ அப்போ சரண்டர் ஆக தகவல் அமைச்சிருக்காங்க. ஆல் ஃபோர்ஸ் கெட் ரெடி. அவங்க பேக்ரவுண்ட கலெக்ட் பண்ண சொல்லி தான் நமக்கு ஆர்டர். என்ன மாதிரி வேலை செஞ்ச நீ? ஸ்டாப் இட் ஐயா. அது வந்து நாங்களே காயம் என்பது மேனின் விருதடா. கண்கள் என்பது சூரிய பொரியடா. ரத்தம் என்பது வெற்றியின் விழுதடா. நம் யுத்தம் என்பது உன்னத பொழுதடா.
பாரடா வீரனே, இது சிறையல்ல இன்னொரு கர்ப்பம், நியாயம் பிறந்திடும் தோழனே, இது நாளைய பூமியின் சொர்க்கம். நிமிந்து பாரடா வீரனே, இது சிறையல்ல இன்னொரு கர்ப்பம், நியாயம் பிறந்திடும் தோழனே, இது நாளைய பூமியின் சொர்க்கம். பயிற்சி விடுதலை போராட்டத்தை நம்ம இயக்கத்தோட இணைச்சா நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். நாம கைது செய்யப்பட்ட செய்தி இளைஞர்கள்ட்ட பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு இல்ல? நிச்சயமா. மணி செல்வி கொடுத்தது. சாப்பாடுங்கிற பேர்ல எதையோ போடுறாங்கடா. நீங்க எல்லாம் கிடைச்சதுக்கு பிறகுதான் கேஸ் நடக்கணும்னு வேற சொல்லிவிட்டாங்க. கடிகாரங்கடா. போலீஸ் பறிச்சுக்கிட்டாங்க. இத வச்சு புரட்சிக்கு நேரத்தை குறிச்சிட போறோம்னு பயந்துருப்பாங்க. ஆமா ஆமா, நீங்க பயந்தா குடி பசங்க தானே. ஆரம்பிச்சிடலாமா? குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்பு, மணிகண்டன், அபுபக்கர், சங்கர், கோரன், கண்ணன், கிருஷ்ணன், அப்புவினப்பா ரங்கசாமி, மணியினப்பா மாரியப்பன், வீரசாமி என்கிற யாடாகுடம், நாகலிங்கம், ஆறுமுகம், மாரிமுத்து, குப்பன், குட்டிகிருஷ்ணன், மருது. மைலார், இவர்கள் அனைவரும் சட்டத்திற்கு விரோதமான செயல்கள் எல்லாம் செய்துள்ளார்கள். எனவே வழக்கு 23ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்படுகிறது. அதான் அப்போ சொன்னல்ல, சீக்கிரம் கூட்டு போய் சோத்தப்பட சொல்லுங்கப்பா. வா தாயி. கேஸ் என்னாச்சு? பிள்ளைகளை பாத்தீங்களா? நம்ம ராசாராம் வைக்கலே கேஸு நம்ம பக்கம்தான் தீர்ப்பாகனு சொல்லியிருக்காரு. கேஸு மேல் கோர்ட்டுக்கு போனால் சென்னை வக்கீல் பிள்ளை வாதாடுவாராம். அவர் பெரிய வக்கீலாம். சுதந்திர போராட்டம் ரொம்ப தீவிரமாக இருக்கு. கேஸுக்கு பணம் பத்தலைன்னு தகவல் வந்திருக்கு. அக்கா ஜெயிலுக்கு போய் பார்த்தீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? ஏதோ இருக்காங்க தாயி. என்னடி கணக்கு, எதை நல்லா கொடுக்குறவ? இருக்கட்டும் தாயி, பிள்ளைங்க நல்லபடியா திரும்பி வரட்டும், மானம் பெய்யட்டும், பிறகு பாத்துக்கலாம். சரி தாயி. ஏன் முட்டு நேரம் ஆயிடுச்சா? இப்படி தூரத்துல இருந்து வரணும்ல. பாத்து இறக்குதா? ஒரு கை புடி தாயி. இறக்குதா? 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 பாத்து வைப்பா, வரமா. வாங்க இங்கிட்டு கொண்டா, இங்கிட்டு கொண்டா. இந்த பையன் வேலைக்கு போக வேண்டாங்கிற பண்ணையார் வீட்டுக்கு மீறி மீறி போயிட்டே இருக்கிறாமா. வேலைக்கு வரலாம் கட்டி வச்சு அடிப்பா பண்ணையார் ஆளுங்க சொல்லிட்டே இருக்காங்கம்மா. ஏன்னு ஜெயில நம்ம ஆளுங்க நம்மளுக்காக தின தின சித்திரவதப்பட்டு செத்துட்டு கிடக்குறாங்களே, அது தெரியல உங்களுக்கு? நாமெல்லாம் மனுஷங்களா நடமாடுறதே அவங்களாலதான். சவுக்கடிப்பட்டதெல்லாம் மறந்து போச்சா? ஏன்ன என்ன செஞ்சிருவாங்க? கொன்னுடுவாங்களா? பயந்து பயந்து வாட்டத்தோட செத்து போலாம். இன்னைக்கு சொல்றதுதான், இனி துறை வீட்டுக்கோ பண்ணையார் வீட்டுக்கோ யாரும் வேலை செய்ய போக கூடாது. ஆமா, இனிமே யாரும் பண்ணையார் வீட்டுக்கு துணி துவைக்க போக கூடாது, முடி வெட்ட கூடாது. போய் எல்லார்ட்டையும் சொல்லி வச்சிருங்க. சரியா? இங்க வாடா ஐயா. ஏண்டா ஊருக்குள்ள என்னமா முதலாளி வீட்டுக்கு துறை வீட்டுக்கு வேலைக்கே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்காங்களா? ஆமாங்கய்யா. என்ன கொழுப்புடா இந்த பொட்டச்சிகளுக்கு! அடே அது மட்டும் இல்லனே, கேஸுக்கு சாட்சி சொல்ல ஊரே திரண்டு போயிட்டு இருக்காங்கன்னு போயிருப்பானுங்க. எல்லா பேரும் ஜெயில தான் இருப்பானுங்க. இந்த பொட்டச்சிகளை எவன் வந்து காப்பாத்துறேன்னு நான் பாக்குறேன்டா. பாத்தலாம். இரும்பு மாதிரி வந்து விழுந்துட்டு இருக்கு. வீராசாமி நிக்கிறமா நிக்கிறீங்க? We're gonna make it.
சத்தம் போடாதக்கா, கை காலை பிடிச்சி குளத்துல போட்டுடலாம். அம்மா ஏண்டா டேங்கிற அண்ணே, நாள் நான் அங்க எனக்கு இதுக்கு சம்மந்த இல்லைங்க, முதலாளிக்கு இவருக்கு நாங்க நெருக்கம். ஏய், ஏற்கனவே வாங்கினதுக்கே வலி தாங்க முடியலடா, இன்னும் ஏண்டா வாரி கொட்டுறவன். ஐயோ, புரியுதுங்க, ஊருக்குள்ள வரப்படாது, தலை வச்சே படுக்க மாட்டேன். நேர பண்ணார் விடையே கதின்னு போயிட போறோம். அங்க போனாதான் வெட்டு. வேற எங்க போறது? எங்கயாவது ஓடுங்க. எங்கயாவது ஓடுறதுனா எங்க தாண்டா ஓடுறது? தூக்குடா 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 தூக்குடா, ஓடியாடா ஓடியாடா ஓடியாடா. ஐயோ ஐயோ, டேய், ஊர் பக்கம் போக முடியல, பண்ணார் வீட்டு பக்கம் போக முடியல, கண்டவன்லாம் பெரிய பெரிய அரவாளை காட்டி மிரட்டானடா, எந்த தான் போறது? என்ன ஓடுறா? சொந்த மச்சான கூட மூஞ்சி அடையாளம் தெரியாம ஆக்கி விட்டு நாசமா போறவனே. மை லார்ட், இந்த வழக்கில் நடந்த உண்மைகளை கவனமாக பரிசீலிக்கப்பட வேண்டியிருக்கிறது. ஒரு நிலப்பொருவின் சுரண்டலை பாதுகாக்க போலீஸ் உருவாக்கிய சதிய ஆலோசனை தான் இந்த வழக்கு என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். அந்த ஊர் விவசாயிகள் ஆரம்பித்த சங்கத்தை ஒழிக்க முடிவு செய்து ஒரு போலீஸ்காரரை அனுப்பி வம்புக்கு இழுத்திருக்கிறார்கள். அதனால் ஏற்பட்ட விபத்தை ஒரு கொலையாக ஜோடித்து விட்டார்கள். சம்பவம் நடப்பதற்கு முன்பே ஊரை விட்டு வெளியேற்றப்பட்ட மாஸ்டர் ஒரு குற்றவாளி, சம்பவ இடத்திலே இல்லாத அப்புமணி இருவரும் குற்றவாளிகள், மற்றவர்கள் அமைதியாக ஊர்வலம் நடத்தியே தவிர இந்த அரசுக்கு எதிராக என்ன சதி செய்து விட்டார்கள்? போலீஸ் எத்தனை சாட்சிகளை தயார் செய்தாலும் சுப்பையன் கொலை செய்யப்பட்டார் என்று நிரூபிக்க முடியாது. எதிர்பாராமல் நடந்த ஒரு சம்பவத்திற்காக எத்தனை அப்பாவி மக்கள் கொடூரமாக தாக்கப்பட்டார்கள். அப்படி தாக்கி அந்த போலீசார் மீது ஏதாவது விசாரணை நடத்தப்படுமா? ஜனநாயக பூர்வமாக செயல்படுவதாக சொல்லி ஜம்மம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அரசு நீதிமன்றத்தையும் போலீஸையும் மக்களை நசுக்குகின்ற ஒரு ஒடுக்குமுறை கருவியாகத்தான் பயன்படுத்துகிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். ஆகவே எந்த தவறும் செய்யாத எனது கட்சிக்காரர்களை எந்த நிபந்தனையும் இன்றி விடுதலை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மயிலாடு Judgment reserved. Krishna, Koran, Armugam, Kuppan, Ramasamy, Ulita, 18 பேர்களுக்கு இதன் தாண்டுகள் வீதம் கடும் காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. பிரபு, பல்வான், நந்து, மணிகண்டன் அப்பா, அப்புவனுடைய அப்பா முதலிய அனைவரும் விடுதலை செய்யப்படுகிறார்கள். ராஜா துரோக நடவடிக்கைக்காக மாஷர் மணிகண்டன், கண்ணன், அபுபக்கர், சங்கர் முதலிய 20 பேர்களுக்கு 5 ஆண்டுகள் வீதம் கடும் காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. போலீஸ்காரரை கொலை செய்த குற்றத்திற்காக அபு, மணிகண்டன், சங்கர், அபுபக்கர், குட்டி கிருஷ்ணன் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. குட்டி கிருஷ்ணன் மைனராக இருப்பதால் மரண தண்டனைக்கு பதில் பாஸ்டல் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என உத்தரவிடப்படுகிறது. ஜானகி, எப்படி இருக்கீங்க? நீ எப்படி இருக்க ஜானகி? மா, அப்ப எப்படி பா இருக்கீங்க? எப்படி நான் இருக்கேன்? நல்லா இருக்கீங்களாமா? என்ன பேர் வச்சிருக்கீங்க? அப்போ என் ஞாபகம் இருக்கட்டும்னு இந்த பேர் வச்சிருக்கீங்கல்ல?
இல்ல அப்படியெல்லாம் இல்ல மா, இங்கெல்லாம் அழக்கூடாதுமா. இந்த போனா போன அரசாங்கம் அழுகிறது கூடவா தடை விரிச்சிருக்கு. கொஞ்ச நேரத்தை கொடுத்துருக்க, ஏதாவது பேசிக்கிட்டு இருக்க. ஏன்பா, மணியும் நானும் உருப்படாம போறோம்னு நினைச்சீங்கல்ல. அப்ப அக்கா எப்படி இருக்காங்க ஜானகி? குழந்தைக்கு இப்ப 5 வயசு ஆகுதுல்ல? ஆமா, பள்ளிக்கூடத்துல சேர்த்திருக்கு. சங்க முயற்சியில இப்ப பெண் பிள்ளைங்களும் படிக்கிறாங்க. சரி சரி, நேரமாச்சே, கிளம்புங்கலாம். போயிட்டு வர்றோம்ப்பா. மணி, சங்கர், அபுபக்கர் பாத்துட்டு போங்கப்பா. சரிப்பா. சரிப்பா. ஜானகி. என்னங்க? நீ கல்யாணம் தெரியல. சங்கத்துக்கு நாம இடம் கொடுத்தோம், பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சப்பா. பாவிங்க எல்லாத்தையும் எரிச்சு போட்டாங்களே. போட்டும் விடுமா, தோழர்கள் மீண்டும் அதே இடத்துல கட்டுவாங்க. சங்க கொடி கம்பீரமா பறக்கும். உங்களை கண்டிப்பா தூக்குல போட்டுருவாங்களா? அதான் கர்ணம் ஒண்ணு நிராகரிச்சிட்டாங்களே. தேவி, தேவி, அம்மா. மணி ஐயா, என் ராசா, கையளவு நிலத்தையும் பிடுங்கிட்டாங்க. எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரு பையன், உன்னே நாங்க பறி கொடுக்கணுமா ஐயா? உனக்கு ஒரு கல்யாணம் காய்ச்சி கூட பார்க்கலையே ஐயா? நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரியம் இல்லாம போயிரு முழுக்க. இது சாகுற வயசாடா? கடவுளே, நீ இருக்கையா இல்லையா ஐயா? தோழர்கள் வந்து வாங்கிப்பாங்க. புத்தகத்துக்கு எழுதுறதா சொன்னீங்க, முடிஞ்சிருமா? சில குறிப்புகள் இருக்கு, கடைசி நாளுக்குள்ள எழுதி கொடுத்துறேன். நன்றி செல்வி. இதுக்கு நாள் தெரிஞ்சதாப்பா? இல்லப்பா, தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்பு. இன்னொரு முறை வந்து பாத்துக்கிறதா. கிளம்புங்க, கிளம்புங்க. வணிகாச்சி அதிகாரிகள் வந்து தத்த போடுவாங்க. சொல்லுங்க, நாங்க எதுக்காக வாழ்ந்தோம், எதுக்காக சாக போறோம்னு எல்லாருக்கிட்டயும் சொல்லுங்க. சங்கர், நிறைய புரட்சி வார்த்தைகள் வருதான், ஆனா காட்ட மாட்டேங்கிறாங்க. யாரும் யாருக்கும் எந்த வருத்தமும் தெரிவிக்க கூடாது. வீரர்கள் போல தூக்கு மேடை ஏறினாங்கன்னு வரலாறு எழுதட்டும். நீங்களும் மாட்டிப்பீங்க. தப்பிச்சு போறதுக்கு சரண் அடைஞ்சோம்.
யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்புனது? நாம திட்டமிட்ட இயக்கத்துக்கு நீங்க இல்லாம புரிஞ்சுக்கோங்க தோழர். நம்ம கொள்கைகளும் நோக்கங்களும் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்காங்க. நாங்க தப்பிச்சா எங்களையும் தீவிரவாதிகள் பட்டியல சேர்த்து நம்ம இயக்கத்தையே திசை திருப்பிடுவாங்க. நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். போங்க தோழர், போங்க சீக்கிரம். சாவு கண்டு பயந்து தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னு கேவலமா பேச மாட்டாங்க தோழர். போங்க. இதுக்கு வேற வழியே இல்லையா? எங்க மரணம் ஏற்படுத்த போற ஆவேச எழுச்சிய வேற எந்த செயலால ஏற்படுத்த முடியாது. அதை பயன்படுத்தி புரட்சிகரமான இளைஞர்களை ஒன்றுபடுத்துங்க. கவலை வந்த போ, சீக்கிரம் போங்க, போங்க, போங்க. மக்களுக்கு விரோதமான இந்த அரசு ஒளிரத பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை, நிறைவேத்தி தர முடியுமா? இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் தேவையில்லை, போங்க சார். சார், எங்க மாஸ்டர் சந்திக்க ஏற்பாடு பண்ண முடியுமா? அவர் ஒரு கைதி, அனுமதி கிடைக்கிறது கஷ்டம். இருந்தாலும் முயற்சி பண்றோம். மாஸ்டர் எப்படி இருக்கீங்க? மாஸ்டர், உங்க மரண தண்டனைக்கு நான் தான் காரணம் நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. நீங்க சராசரி இளைஞர்களா இருந்திருந்தா என்ன மன்னிச்சிருங்கன்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பேன். என்ன சார் பேசுறீங்க? ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உங்களை சந்திக்காம நாங்க போயிருந்தா? இந்த கையூர் கிராமத்துல ஒரு சாதாரண கூலி விவசாயி மகனா அடிமைப்பட்டு அடையாளம் தெரியாம போயிருப்போம். இன்னைக்கு எங்களை தூக்குல போடக்கூடாதுன்னு பிரிட்டன்ல போராட்டம் நடக்குது. இந்தியா முழுவதும் ஊர்வலமும் ஆர்ப்பாட்டமும் நடக்குது. நினைக்க போதே பெருமையா இருக்கு சார். தேச விடுதலைக்காக போராடினது தவிர நீங்க வேற என்ன குற்றம் செஞ்சிட்டீங்க? உங்க மேல சுமத்தப்பட்ட குற்றங்களுக்கு மூல காரணமே நான் தானே. எனக்கு தானே மரண தண்டனை கிடைச்சிருக்கணும். வாழ துடிக்கிற இந்த சின்ன வயசுல சாக தயாராயிட்டீங்க. உங்களை இழந்துட்டீ நான் என்ன செய்ய போறேன்? நீங்களே கலங்குறீங்க. காதல், மனைவி, குழந்தை, பாசன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு மரணம் வரும்போதுதான் சார் அர்த்தம் புரியுது. இந்த நாட்டு மக்கள் எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை விடவா இதெல்லாம் பெருசு? பகத்சிங், சுகதே, ராஜ்குரு இவங்களோட எங்களை இணைச்சு பேசுறேன்னு சொன்னீங்களே, அதுக்காக எத்தனை முறை வேணாலும் உயிரை விடலாம் சார். இல்ல அப்பு, நான் சார் எங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான இளைஞர்களை உருவாக்க வேண்டியிருக்கு. நீங்க உருவாக்குவீங்க சார். நீங்க சொன்னபடி நான் கடமையை சரியா செஞ்சுட்டேன்னு நினைச்சீங்கன்னா அதுவே எங்களுக்கு போதும் சார். பல தியாகிகள் வாழ்க்கையிலேருந்து நிறைய கத்துக்கிட்டோம். அவங்கள போல எங்க வாழ்க்கையும் அர்ப்பணிக்கிற கௌரவம் கிடைக்கும் நினைக்கும் போது உண்மையிலே சந்தோஷமா இருக்கு சார். யாரும் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லுங்க. நாங்க சந்தோஷமா தான் தூக்கு மடைக்க போறோம்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க. நிச்சயமா நாம ஜெயிப்போம் சார், கண்டிப்பா நாம ஜெயிப்போம். இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத். மணியாச்சி, கிளம்பு கிளம்பு. தரும் மேருள்களின் மூட்டம் நாம் சூடர்விடும் சூரிய கூட்டம் விழிகளில் வழிந்திடும் துளிகள் அது எழுதிடும் விடுதலை வரிகள் மரணமே புரட்சியின் வேர்களடா அது வரும் வரை நிகழ்ந்திடும் போர்களடா நாளைய விடியலில் உங்களை பார்ப்போம் அதுவரை தோழரை கண்களில் வேர்ப்போம்
ரமேஷ், நாங்க கிளம்புறோம். இல்லடா, அங்க நிலைமை எதா இருந்தாலும் நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம். என்னடா அது? பரவாயில்ல ரமேஷ், நாங்க பாத்துக்கிறோம். என்ன தாத்தா? ரமேஷ் விடு, அவங்க போகட்டும். உரிமை போரில் இல்லை சமரசம் போ